போது நான் எதுவுமே கேட்கல, எங்க ஷூட்டிங் அப்படின்னு. சிங்கப்பூர் அப்படின்னாங்க, ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸ்ட்ரைட்டா. ஏன்னா இது வரைக்கும் நமக்கு ஃபாரின் ஷூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பாம்பே கூப்பிட்டு போனாங்க, அப்புறம் கோவா கூப்பிட்டு போனாங்க. நான் கோவா தான் பேங்காக்னு ரொம்ப நல்லா நினைச்சிருந்தேன். ஸோ இப்போதான் போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் போனோன்னே, ஓ ஃபாரின்லாம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சிறப்பாக அங்கே கூப்பிட்டு போனதுக்கே ரொம்ப பெரிய நன்றி. நிறைய அங்கே ஊரில் நிறைய காமெடிலாம் நடந்துச்சாங்க. என்னன்னா நம்ம இந்த ஜோ மல்லூரி சார் வந்து நடிச்சிருக்காரு இல்லையா, அவர் வந்து ஈவினிங் ஷூட் முடிச்சுட்டு கூப்பிடுவோம் நான். என்ன வாங்கினே இந்த முஸ்தபா சென்டர்லாம் ரொம்ப விலை கம்மியாக இருக்கும், போய் வாங்கிட்டு வரலாம் ஏதாவது அப்படின்னு கூப்பிடுவேன். இல்லைப்பா வரலப்பா அப்படிம்பாரு. ஏன்னே வாங்கினே அப்படின்னா, இல்லைப்பா அப்படியே ஃபேன்ஸு நிறைய பேர் இருப்பாங்கப்பா, ரொம்ப கஷ்டம் வாங்க போனா அப்படின்னு. பரவாயில்ல வாங்கினே, அது என்ன ஒரு கேபுக்கு போட்டு வாங்கினே, அதில் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போனால் சொன்ன மாதிரியே வந்து நிறைய பேர் அவருக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு திப்பு திப்புட்டு, ஏய் இவர் தெரியாடா கும்கில நினைச்சாரு அவர் ராடே அப்படின்னு ஃபுல்லாக ரவுண்டு கட்டிட்டாங்க. அங்கேருந்து இன்னொருத்தர் கேட்குற, யார்ரா கும்கில நினைச்சாரா இவர் எனக்கு, உடனே இவர் பயங்கரமே அப்படி பார்க்குறாரு. சொன்னல நீ பாட்டு கூப்பிட்டு வந்துட்ட அப்படின்ட்டு. ஒருத்தர் கேட்குற, யார்ரா அதான்டா கும்கில நினைச்சாராடா தம்பிராமையா அப்படின்ட்டாரு. மொத்த பேரும் தம்பிராமையா நினச்சி தான் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அவரோட. அதுக்கப்புறம் அதை வச்சு அவரை வச்சு செஞ்சிருந்தோம், அது வேறு விஷயம். அப்புறம் எனக்கும் இவருக்குமே ஒரு இதாச்சு. ஹீரோ நானும் லுத்ஃபுதீன் பாஷாவும் வந்து ஒரு வாட்டி நடந்து போயிட்டு இருக்கிறோம். அப்போ ஒருத்தவங்க வந்தார், வந்துட்டு சார் அவர்கிட்ட போயிட்டு, சார் என்ன தெரியுதா அப்படின்னாரு. இவரு இல்லைங்க, ஏங்க உங்களோட நான் நடிச்சினேன். என்ன படம்? கடல்ல, கடல்ல உங்க நடிச்சினே அப்படின்னாரு. நானு உனக்கு அவரை தெரியுதா ஃபர்ஸ்ட், அவர் கௌதம் காந்தி கிடையாது. இப்படி இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் நடந்தது. அப்புறம் இன்னொரு இடத்துல ஷூட்டுக்கு போய் நாங்கள் ஒரு இடத்துல சாப்பிட போயிருக்கோம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல. அங்க ஒரு அம்மா வேகமா வந்தாங்க, வந்துட்டு அவர்கிட்ட நேரா போயிட்டு, நீங்க நாசர் சார் மகன் தானே அப்படின்னாங்க. ஆமா அப்படின்னு. என்ன பத்தி? நீங்க? நான் முத்துகிருஷ்ண மகன். இப்ப என்ன இருக்கு? கடைசி வரைக்கும் என்ன தெரியல, அவங்க அந்த சைவம் இது என்ன மாதிரி கூட நான் பார்த்துருக்கேன் உங்களுக்காகன்ற லெவலில் அவங்க மேபி என்ன கலாயத்தை வச்சாங்க, ஒரு ஆள் வச்சு செஞ்சாரான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி நிறைய ஜாலியான சம்பவங்கள் நிறைய நடந்துச்சு. அண்ட் மை கோஸ்டார் பாஷா, பாஷா பத்தி சொல்லி ஆகணும். ரொம்ப பயந்த நிறைய பேர் வந்து பைட்ஸ் கேட்கும் கூட ரொம்ப பயப்படுறாரு பாஷா, ஏன் அதனால அப்படின்னு கேட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே எல்லாம் ரொம்ப பயந்த மாதிரி இருக்கு. பாஷா இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா நான் ஏதோ உங்களை மிரட்டி வச்சிருக்கிற மாதிரி நினைச்சிடுவாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு 2-3 days அப்புறம் ரியலி பீட் ஐ மீன் ரொம்ப ரொம்ப ஒரு அவர் ஃபர்ஸ்ட் படம் செகண்ட் படம் நடித்த ஒரு ஆக்டர் மாதிரி இல்லாமல் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டராக வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கடைசியாக அந்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கிஸ்ஸு நல்லா பண்ணியிருந்தார்ல அந்த. ஸோ ரொம்ப அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இப்போ ஜோக்ஸ் அபார்ட். ஸோ அண்ட் சதீஷ் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார் சிங்கப்பூரில் நடந்த விஷயங்கள். ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் உங்ககிட்ட எல்லாம் சொல்லவே இல்லை. சதீஷ் வந்து நைட் ஆனால் காணாமல் போயிடுவார், அதுதான் எங்க போறாரு, எங்க போவீங்க சதீஷ் எனக்கு சொல்லுங்க. இப்ப ரீசெண்டா சைமா அவார்ட்ஸ் போகும்போது கூட நாங்க ஷூட் ஒரு 50 நாள் ஷூட் பண்ணும்போது நைட் காணாம போயிட்டாரு. இப்போ சைமா அவார்ட்ஸ் அப்ப கூட நைட் அப்படி எங்கதான் போறீங்க? அது ஒரு சீக்ரெட் பிளேஸ். அது என்ன சதீஷ்? தியானம் பண்ற இடம் இருக்கு, நல்லா இருக்கு. அதுதான் டெய்லி நான் வந்து ஐஸ்வர்யா சொன்னாங்க, நான் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். அது வந்து ஏன் பயந்துட்டு இருந்தேன்னா, தனபால் சார் வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட் முடிஞ்சு சொன்ன விஷயத்துக்கு அப்புறம் தான். ஏன்னா இந்த படம் வந்து நான் போகும்போது இதுவும் எனக்கு ஒரு கொடுத்த ஒரு கதாபாத்திரம் தான். ஸோ ஒரு ஆக்டராக என்ன ஒரு டியூட்டிஸ் பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அது பண்ணணும்னு சொல்லி தான் போனேன். ஆனால் அப்போ தான் வந்து அவர் தனபால் சொன்னார், இது வந்து நம்மளுக்கு 10th standard எக்ஸாம் எழுதுகிற மாதிரி, இதில் வந்து நம்ம கண்டிப்பாக பாஸ் ஆகே ஆகணும்னு சொல்லிட்டு. அன்னைக்கு ஏறின ஹார்ட் ரேட் இன்னும் குறையல, அது படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் குறையாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அதான் சிங்கப்பூரில் ஷூட் பண்ணது வந்து டோட்டலாக ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா சிங்கப்பூர் வந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் வெக்கேஷனுக்கு போயிருக்கோம். ஆனால் வந்து ஷூட்டுன்னு போனது வந்து இந்த படம் ஷூட்டிங்கில் தான் வந்து நான் சிங்கப்பூர் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடத்தெல்லாம் போய் பார்த்துருக்கோம். அண்ட் அது அழகாக ரொம்ப அற்புதமாக காமிச்சிருக்கிற சந்தோஷன் பிரபாகரனுக்கு வந்து They've done a really good job. ஏன்னா வந்து அதுவும் இல்லாமல் வழக்கமாக எல்லாம் ஸ்டாண்ட் போட்டு எடுக்கிற மாதிரி ஷூட் பண்ணல. இது வந்து புது டெக்னிக்கோட அந்த ரோன் வச்சு ஃபுல்லாக மோஸ்ட்லி ஹேண்ட் ஹெல்ட் ஷார்ட்ஸ் தான். அண்ட் அதான் ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எவ்வளோ எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. கூட்ட நடித்த கோஆர்டிஸ்ட் சதீஷ், சதீஷ் சொல்லவே தரல, அவர் பண்ணாதான் லீலைகள் அவரே சொல்லியிருக்காரு. அதான் இவங்களாம் கோஸ்டார்ன்னு சொல்றத விட ரூம்மேட்ஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா நான் சதீஷ் ஜோமல்லூரி எல்லாம் வந்து லைக் என்ன ஒரே ரூம்ல தான் இருந்தோம். ஸோ ஷூட்டிங் முடிஞ்சாவது சரி தனியாக இருக்கலாம்னு பார்த்தோன்னா இவங்க முடிஞ்சதான் பார்க்க வேண்டியதாக இருக்கும்.
அண்ட் அதான் ஐஸ்வர்யா கூடலாம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது வந்து நான் ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு, ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி லைக் அதான் அவங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு மாடர்ன் கேரக்டர் அவங்க பண்ணதே இல்லை, அதுக்கு முன்னாடி பண்ண பெர்ஃபார்மென்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இன்டிமேட்டிங்காக இருந்துச்சு. பட் ஆனால் இல்லை இல்லை, இது என்னென்னா இன்னைக்கு வந்து முத்தக்காட்சிகள் வந்து அனுமதிக்கப்பட்ட ஒன்றா இருக்கு. அது நான் வந்து லுத்ஃபுதீன் என்னுடைய மகன் ஒரு முத்தக்காட்சியில் பங்கு பெற்றிருப்பதை சினிமாவினுடைய ஒரு பரிணாமமாகத்தான் நான் பார்க்குறேன். அது ஒன்றும் பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய அல்லது பெருமைப்படக்கூடிய ஐயோ கிடைக்கலையன்ற ஒரு எங்கேயாவது ஒரு ஓரத்தில் இருக்கலாம். எங்கள் அப்பாட்டையும் சொல்லுங்க சார். சினிமா வீடியோஸ்க்கு சினிமா வீடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் குட்டிஸ் டுட்டிஸ் போன அப்புறமா தான் விதானம் கிடைச்சது. அஜித் அங்கிள் சாக்லேட்லாம் கொடுத்து ரொம்ப க்ளோஸாக பாருங்க நாங்கள்.